என் பேர் ஜோதி. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற கடலூர் மாவட்டம் வடலூர் சொந்த ஊர். நான் இப்போது சென்னையில் இருந்தாலும் என்னுடைய சொந்த ஊர் வடலூர் தான். வடலூர் வள்ளலாரருடைய பிறந்த இடம் அது. வள்ளலாருடைய சமரச சத்த சன்மார்க்கம், அதுவும் தமிழ்நாட்டில் முதல்ல முதல்ல புலால் மருத்துவ பற்றி ரொம்ப ஆன்மீகத்தில் அதிகமாக சொன்னவர் வள்ளலார் அவர்கள், ராமலிங்க அடிகள். அந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன். நான் ஒரு 10 ஆண்டுகள் பணி ஓய்வு பெற்றதுலேருந்து இந்த ஆன்மீகம் அங்கங்கே போனாலும் இந்த தியானங்கள், அதேமாதிரி தியானங்கள் பல தியானங்கள் பண்ணால் கூட இந்த ஆனாபான சதி தியானம் நான் இப்பொழுது தான் நம்முடைய இயற்கை வைத்தியர் முத்துராஜா அப்படின்றார் அறிமுகப்படுத்தினார். அதனால் நான் இங்கே அகத்தியர் வேலைக்கு இந்த முறை தான் வந்திருக்கேன். தொடர்ந்து இது மாதிரி 8 நாள் தொடர்ந்து தியானம் வந்து இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. இந்த தொடர்ந்து இந்த தியானம் பண்ணும்போது உடம்பில் இருக்கின்ற பிராணன், இந்த பிராணாயத்தின் மூலம் உடம்பில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும், ரெண்டாவது புத்தி கூர்மையையும், உடலில் இருக்கிற அந்த உடல் உபாதைகளையும் இந்த தியானம் வந்து நீக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ உலகமே என்ன சொல்லுதுன்னா, மருந்து சாப்பிட்டாலும் சரி, உணவு முறையில் நம்ம உடம்பை சரி செய்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே அதனுடைய வழி வந்து பிராணன் மூலமாக தான் இது சரி செய்யப்படுகிறது. மருந்து என்பது ஒரு உந்துதல் தானே ஒழிய மருந்து நேரடியாக நம்ம உடம்பை சரி பண்ண முடியாது. ஆகவே அந்த பிராணனை முதல்ல அறிமுகப்படுத்துறது இந்த ஆனாபான சதி தியானம். இந்த ஆனாபான சதி தியானத்தின் மூலம் இது தியானம் என்பது ரொம்ப எல்லாருக்கும் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாகவும், ரொம்ப உடலில் வந்து சில உஷ்ணங்களை உண்டாக்கும், வேறு ஒரு சில பிரச்சனைகளோட உண்டாக்கும். ஆனால் இந்த மூச்சை கவனித்தல் என்று ஆரம்பிக்கிறதால இந்த மூச்சை கவனிக்கிறது ஈஸி இது மெத்தட். இது நமக்கு முதல் முதல் அறிமுகமாகும்போது தியானத்தில் மூச்சை முதல்ல கவனிக்கிறதால மன ஒருமைப்பாடு ரொம்ப சுலபமாக முதல்ல வரும். இது எல்லாருமே செய்ய முடியும். ஆனால் தியானம்னு சொல்கிற அந்த கடைசி நிலை, அந்த 3வது நிலை வரும்பொழுது உடல் உபாதைகள் மாதிரி சில பிரச்சனைகள்லாம் உண்டாகும். ஆனால் இந்த ஆனாபான சதி தான் தியானத்தில் ஆரம்பிக்கும்போது இதுதான் செய்யணும். அதுவே இது இந்த தியானம் இங்கே வந்தது. இங்கே சாப்பாடு மற்ற விஷயங்கள், தங்கிறதுக்கு இடம், அதுவும் நான் முதன் முதல் வந்து பார்க்கும்போது இது திருப்பதி மாதிரியே இருக்குது. இந்த இடம் சுற்றி மலைகள் இருக்குது, நடுவில் இருக்கிறது தான் இந்த ஆசிரமம் இருக்குது, இப்போ இந்த பிரமிடு. ஆக இது வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு நிலையை அடையக்கூடிய இடத்துல இந்த இது இருக்குது. இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மற்ற இடங்களை விட இங்கே இயற்கையான சூழ்நிலை, இந்த இயற்கை வளங்கள், இயற்கையினுடைய உபாதைகள் எல்லாம் போய் நம்ம உடம்பை நம்மளே சரி பண்ணுது. நம்ம உடம்பில் வந்து இதுக்கு முன்னாடி வரும்பொழுது பார்த்திங்கன்னா உடம்பில் சோர்வு இருக்கும், உடம்பில் ஒரு அசதி இருக்கும். ஆனால் நான் பொதுவாகவே மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்றதில்ல. இருந்தாலும் இந்த உடல் சோர்வு, இந்த மனோபாயங்கள், குழப்பங்கள் அதெல்லாம் இருக்கும். முதல்ல உடல் சோர்வு இருக்கும். இங்கே வந்து ஒரு 3 நாள் 4 நாள் நான் இந்த உடல் சோர்வு கம்ப்ளீட்டாக இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணேன். காலைல எழுந்திருக்கும்போது திரும்ப திரும்ப ஒரு சோர்வு தெரியும். ஆனால் இங்கே எழுந்த அடுத்த நிமிஷமே 4 மணிக்கு எழுந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடம்பு. அந்த தியானத்தை இந்த பிராணன் மூலமும் இந்த ஆனாபான சதி இங்கே கொடுக்குது. ஆகவே இது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். இதை எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருவரும், மனித பிறவியில் இருக்கிற சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை ஒவ்வொருவருமே இதை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதை எல்லாருமே தெரிந்து கொண்டு செய்வதற்கு பத்ரி சார் அவர்களுடைய ஒரு வாய்ப்பாக இதை இங்கே வாணியம்பாடி அருகில் இது வந்தது ரொம்ப மிகப்பிறந்த ஒரு பெரிய வாய்ப்பு. ஆகவே இதை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு இதில் சிறப்பாக பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.